ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐமாரி ஃபுந்தோன கடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் ஒன்றுக்கு என்ன சார் படிக்கிறது அது எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ ஜனவரி மாதம் எக்ஸாம் வரப்போது அப்போனா நம்ம எந்த மாதம் வரைக்கும் படித்தா போதும் எந்த மாதமும் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி டவுட் நிறைய பேர் இருந்துச்சு ஒரு மூணு மேஜர் டவுட் வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறேன் என்ன டவுட்னு பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் வரைக்கும் கரண்ட் அவர்ஸ் படிக்கணும் எந்த மாதிரி வந்து படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சில வந்து ஒன் இயர் கரண்ட் அவைஸ்னால் படிக்க சொல்கிறாங்க சார் ஒரு த்ரீ இயர்ஸ் கரண்ட் அவர்ஸ் இல்லை டூ இயர்ஸாவது மினிமம் படித்தா தான் குரூப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தான் பார்த்து படிச்சா தான் கண்டிப்பாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஒரு சில டவுட்டாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த மூணு மேஜிக் டவுட்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் க்ளியாரிஃபிகேஷன் பண்ண போகிறேன் ஸோ டவுட் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒருவேளை எந்த சார் இந்த டவுட்லாம் இல்லைன்றவங்க கிளிக் பண்ணிவிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கள் ஓகேவா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட் க்யூஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன் கரண்ட் அபேஸ் நான் என்னென்னு முன்னாடி இந்த இன்ட்ரோ கொடுத்தா ஒன்று ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதான் நம்ம மேக்ஸில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னா மாறி மாறிலி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதில் மாறினால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அதாவது மாறக்கூடியது அதாவது நிலை இல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாறிலாம் என்னென்னா மா அதாவது மாறாது எப்பவுமே மாறாது எந்த காலத்தில் இருந்தாலும் மாறாமல் தான் இருக்கும் ஓகேண்ணா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட பிறந்த த பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதெல்லாம் வரும் அக்டோபர் ரெண்டு அது எப்போயுமே மாறாது ஓகேண்ணா அதே பார்த்திங்கன்னா காந்தியோட நூற்றி ஐம்பதாவது பிறந்ததுனால ஒரு வருஷம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்ததுனால ஒரு வருஷம் ஸோ அப்போ வேணால் வரும் அது வந்து மாறக்கூடியது வருஷம் வருஷம் நான் அவளுடைய அந்த இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது வந்து மாறி ஓகேண்ணா மாறாது இருந்தால் மாறிலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதேமாதிரி நம்ம இப்போ குரூப் குரூப் பண்ணு ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பத்து யூனிட்ஸில் ஒன்பது யூனிட்ஸ் வந்து மாறாதது ஆனால் ஒரே யூனிட் மட்டும் மாறக்கூடியது அந்த மாறக்கூடிய யூனிட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு கால்ஃபருக்கு மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த குரூப் ஒன்றுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் அடுத்த ஒரு குரூப் ஒன்றுக்கு வேறு ஒரு கரண்ட் அஃர்ஸ் படிப்போம் அதுக்கு அடுத்த குரூப் ஒன்றில் அது வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் ஆனால் எந்த குரூப் ஒன்னாக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரி அதே தான் கெமிஸ்ட்ரி அதே தான் பயாலஜி அதே தான் பாட்டனி அதே தான் ஜுவாலஜி அதே தான் ஸோ எல்லாமே அதே தான் அதனால தான் அது என்னன்னா கான்ஸ்டன்ட் சப்ஜெக்ட் இது மட்டும் வந்து அப்போது அன்ஸ்டேபிளான சப்ஜெக்ட் அதாவது அப்பப்போ மாறக்கூடியது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணுறேன் கால்ஃபர் விட்டவனே மட்டும் இதை படிங்க அதுக்கு முன்னாடி இதை படிக்காதீங்க கால்ஃபர் விட்டாங்களே ஏன்னா கால்ஃபர் விட்டாங்கன்னா இந்த டைமுன்னு தெரியும் ஸோ அப்படின்னா பண்ணலாம் நீங்கள் ஒரு யூகித்து இதுக்கு முன்னாடி கரண்ட் அபிர்ஸை ஓரளவுக்கு படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா கால்ஃபர் எப்போ விடான்னு தெரியாமல் நீங்கள் படிக்கும்போது தேவையில்லாமல் அதாவது இதை விட நீங்கள் கான்சென்ட்டாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சப்போஸ் அதெல்லாம் முடிச்சிட்டா மட்டும் ஓகே சார் நான் வந்து அந்த யூ நைன் யூனிட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நான் அதில் வந்து ஒன்லி ரிவிஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் கரண்ட் அபேஸ்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னென்னா பண்ணுங்கள் சார் நான் இன்னும் வந்து அந்த நைன் யூனிட்ஸே வந்து நான் இன்னும் வந்து பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கரண்ட் அபேஸை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஒன்பது யூனிட்டு க ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபினிஷ் பண்ணாதீங்க கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேஸ் தோணும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாறக்கூடியது சரிங்களா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து குரூப் ஒன்றுக்கு ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க சார் வந்து இப்போ ஜனவரி மாதம் எக்ஸாம் வருது அப்போ நம்ம எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மாதம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதுமானது அப்போ அஞ்சு மாதம் எந்தெந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஓகேங்களா இந்த அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படித்தாலே போதும் அதை தாண்டி நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் படிங்க அதை தாண்டி படிக்காதீங்க ஒரு பதினஞ்சு நாள் அதாவது டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு கரண்ட் அபேர்ஸ் படித்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க தேவையில்ல சரிங்களா ஸோ வந்து அஞ்சு இதில் கூட பார்த்தீங்கன்னா ஜூலை கூட அதிகமாக படிக்க தேவையில்ல ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை அக்யூரேட்டாக படித்தாலே போதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி சாரி செவன்ட்டி கூட அதாவது ஆ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு லெசன்ஸ் இந்த மட்டும் தான் வரும் ஓகேவா ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நீ மட்டும் படித்தாலே போதும் இதை தாண்டி கரம் கேட்க மாட்டாங்க அப்படின்னும்போது எவ்வளோ மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் அஞ்சு மாதம் தான் அஞ்சு ரூபாய் தேவை நாலு படித்தாலே போதும் ஓகேவா அதாவது அந்த அது எப்படி நீங்கள் கிளா கால்குலேட் பண்ணனா எந்த மாதம் எக்ஸாம் வருதோ அந்த மாதத்தை விட்டுட்டு அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் நான் வச்சுங்க ஓகேவா இப்போ ஜனவரி மாதம் எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முந்தின மாதம் விட்டுட்டு அதுக்கு முந்தின நாலு மாதத்தை அப்படி எடுத்துங்க ஓகேவா அப்படி நம்ம வரும் டிசம்பர் கழிச்சா நவம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஓகே இந்த நாலு மாதத்தை நீங்கள் அதாவது ஒரு தரவாக படித்தாலே போதும் இதில் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து அஞ்சஞ்சு கேளுன்னு சொல்லிட்டு இருபது கேளியில் கேட்பாங்க நீங்கள் அசால்ட்டாக படிச்சுட்டு போயிடலாம் ஓகேவா அது எடுத்து இன்னொரு டவுட் சார் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அபேர்ஸ் தான் கேட்டு வச்சுருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட் வந்துருக்கும் அது ஏன் சார் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வகையான காரணம் இருக்குது என்ன காரணம் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அவேேர்ஸ் கேட்கல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திரும்பவும் நடந்துருக்கும் அப்படின்னும்போது தான் இந்த ஒரு கேஸை கேட்பாங்க நல்லா புரிஞ்சுங்க எப்படி சார் சொல்லலாம் இப்போ காவிரி காவிரி நீர் மேலாண்மை பங்கு பார்த்திங்கன்னா இப்போ பேங்களூர்லருந்து அமைச்சிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டினோட இப்போ வந்து திருப்பணம் வந்து இந்த மேட்டூர் அணை நீர்மட்டம் வந்து உயர்ந்து பார்த்திங்களா ஸோ இப்போ இந்த பிரச்சனை வரும்போது இப்போ திருப்பணம் வந்து அந்த காவிரி மேலாண்மை பிரச்சனை ஒரு கேஸ் வந்து கவர்மெண்ட்டில் எதனா அப்பீல் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த கேஸ் கேட்பாங்க அது அமைச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தாலும் வருஷம் வருஷம் அந்த பிரச்சனை வரும்போது அந்த கேள்வி கேட்பாங்க ஓகே இதனால தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டினாக வருதே தவிர அதாவது டைரெக்டாக வந்து அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வருஷம் கேட்க மாட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திரும்பவும் நடைபெற்றால் மட்டுமே அதை லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்னு நம்ம தான் கேட்பாங்க அதை தான் நம்மளால் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்ட் அஃப்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அழகாக டிஎன்பிசி விசி போட்டோ இல்லை வின்வீன் போட்டோ அப்படியே ஃபுல்லாக ஜெராக்ஸ் போட்டு வித் அந்த பேப்பரோட சேர்த்து ஜெராக்ஸ் போட்டு அதை படிப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஓகேவா எப்போ கால் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா அதேமாதிரி கரண்ட் படிக்கும் படிக்கும்போது மேக்சிமம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட படிங்க ஓகேவா ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்க சொல்லுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுமே ஏன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போது சாதாரணமாக வந்து எங்கள் ஊரில் நீ என்னடா சாப்பிட்டோம் நேற்று நேற்று எங்கள் திருவிழா ஆச்சு தெரியுமா நேற்று எங்கள் ஊர்லாம் வச்சு தெரியுமா எங்கள் ஊரில் வந்து திருவிழா பண்ணுறது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஜாலியாக ஒரு சொல்ல மாதிரி அதே மாதிரி இது வந்து ஒரு ஜாலியாக படிங்க ஜாலியாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது வந்து பிரதமர் வந்து இந்த ஊருக்கு போயிருக்காரு அப்புறம் இங்கே வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் கடைசி அங்கே வந்திருக்காரு இந்த மாடு இங்கே நடந்துருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒருத்தர் சொன்ன விஷயம் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்ட விஷயம் இது ரெண்டுமே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டோம் இது ஒருத்திட்ட சொன்ன விஷயம் அதேமாரி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்ன கேட்ட விஷயம் இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது சார் நம்ம படிக்கிறத விட இந்தமாரி கேட்டல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக மனப்படும் அது கட்டளின் கேட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கட்டளினோட கேட்டது வந்து சிறந்துன்னு சொல்லுவாங்க தான் நான் சொல்லணும் தயவு செஞ்சு மேபி கரண்ட் அவேர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிப்பாடிங்க ஓகேங்களா அப்படின்னு போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த மாதிரி படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜனவரி மாதம் வந்துருக்கு அப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நாலு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா தரவு பண்ணி படிங்க அதை டிஎன்பி போர்ட்டாக இருக்கட்டும் விண்மீனாக இருக்கட்டும் ஸோ எதில் ஒன்றா படிங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நாலு மாதம் நல்லா தரவாக படித்தா போதும் அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க அதேமாதிரி ஸோ நான் மாதிரி குரூப் டிஸ்கஷன் பண்ணி பாடிங்க அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ஒரு க்ளாரிஃபேஷன் வீடியோ தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேஸ் வந்து எந்தெந்த பார்ட்லாம் படியும் எந்தெந்த டாப்பிக்லாம் படியும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த எட்டு எட்ட கரண்ட் அஃபேர்ஸை பிரிச்சுக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் போட்டிருப்பேன் அது தான் கே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரேன் அது பிறப்பாட்டி பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே அதுவரை வரை உங்களுக்கு எடுப்பது அருபன் தோணா கிடைங்க தேங்க்யூ